அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா டே 8 சஹார் இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் நமக்கு வந்து சஹர். சஹருக்கு வந்து நான் தான் சமைச்சிருந்தேன், வெஜ்ஜெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அவுட்புட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தொட்டுக்க வந்து அவுச்ச முட்டையில் இந்த மாதிரி மசாலா போட்டு பரட்டியிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சஹருக்கான சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். சஹார் டைம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு சஹாருக்கான சாப்பாடு வந்து சூடு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீயும் வந்து அப்படியே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். முட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு சாப்பிட்டு மிச்ச முட்டை வந்து இருந்துச்சு சஹாருக்காக எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகத்தண்ணி, எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீரகத்தண்ணி அம்மா வந்து கம்பல்சரி வைப்பாங்க சஹார் டைமில், ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு. ஸோ அந்த சீரகத்தண்ணி இருக்குது. அதுக்கப்புறமா வாழைப்பழம், ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து வாழைப்பழம் கம்பல்சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா டீக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக பட்டர் பிஸ்கெட். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சஹாருக்காக எடுத்து வச்சுருந்தேன். சஹார் சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு நீத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து தொழுதுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப்தார் டைமுக்குலாம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நாம் அம்மா வீட்டிலேருந்து இஃப்தாருக்காக நான் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர வழியிலே வந்து பலாப்பழம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டே 3 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது, அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை போண்டா வடை, அதுக்கப்புறமா பஜ்ஜி, அதுவும் பெரிச்சம்பழம், ஃப்ரூட் மிக்சர், நோம்பு கஞ்சி. ஃப்ரூட் மிக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆண்டி வந்து விற்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை அவங்கக்கிட்ட வந்து வாங்கி குடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம நார்மல் ஜூஸ் கடை மாதிரி கிடையாது, அவங்க வந்து ஒரு வண்டியில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி இஃப்தார் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு, உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஒரு புது வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.